பதினாலு நாள்ல கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒன்பது நாள்ல பதினாறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க நாலு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நாலு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸோட என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் இது நம்ம சேனலோட நியூ சீரிஸ் நச்சின நாலு ஸ்டாக் எபிசோட் த்ரீ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம என்ட்ரி கொடுத்த ஸ்டாக்ஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டாக் வந்து அதோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு அதை பத்தி நம்ம பார்ப்போம் அதுல பதினாலு நாள்ல கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒன்பது நாள்ல கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு மூலமா உங்களோட செகண்டரி இன்கம் நீங்க தாராளமா பண்ண முடியும் இப்ப நம்ம அடுத்த வாரத்துக்கான ஸ்விங் பத்தி பார்ப்போம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன் சிமெண்ட் ஒன் டே டைம் டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்போ அந்த ஆல் டைம் ஹைல வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு இரநூத்தி எண்பது கிட்ட இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு அதாவது பேசிக்கா சொல்ல போனா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இப்போ இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல புள்ளிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல பாருங்க ஒரு நல்ல செல் ஆஃப் கேண்டில் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இண்டிசேஷன் கேண்டில் ஒரு இண்டிசேஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனாலே அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஒரு இண்டிசேஷன் கேண்டில் அப்புறமா ஒரு நல்ல புள்ளிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அதுவும் இல்லாம ஒரு நல்ல செல் ஆஃப் அப்புறம் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வச்சிருக்கான் ஸோ அதனால ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த உங்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா முன்னூத்தி அஞ்சு லாஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி ஆறு டார்கெட் ஒன் அதாவது இப்ப ஃபார்ம் பண்ணிருக்க ஹை தான் வந்து டார்கெட் நம்ம வந்து எடுக்க போறோம் ஒன் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டார்கெட் டூ பார்த்தீங்கன்னா நானூறு இப்போ உங்களோட டார்கெட் ஒன்று அச்சீவ் ஆன அப்புறம் டார்கெட் டூ கிட்ட இந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை முன்னூற்றி ஐம்பத்தஞ்சில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ட்ரைலிங் லாஸ்னா என்ன அப்படின்னு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது பார்க்க போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம் இந்த பிரேக் அவுட் ஏரியாவை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அப்படி இல்லைன்னா எப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து சப்போர்ட் எடுக்குதோ அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு கிளியரா ஸோ நீங்க இந்த இடத்துல கிளியராக பார்க்கலாம் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து ஸ்டாக் ரெசிஸ்டன்ட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டாக் இந்த ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ உங்களை என்ட்ரி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்ல பிரேக் அவுட் கொடுக்க முடியாம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு செல் ஆஃப் கொடுத்து கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுக்க முடியாமல் செல் ஆஃப் ஆகி கீழே வந்துடுச்சு கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல புல்லிச் கேனல்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஸோ இந்த கேண்டல்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஒரு அக்ரெசிவ் செல்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை சப்போர்ட்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேனல் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கான் ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் எப்பவுமே நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பாக்கணும் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து செக் பண்ணக்கூடாது இந்த ஸ்டாக்ல உங்களுடைய என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பதா இருக்கணும் ஸ்டாப் லாஸ் ஆறு ஐம்பது டார்கெட் ஒன் பாத்தீங்கன்னா ரீசன் ஹை ஆன எழுநூத்தி எழுபது தான் இருக்கும் ஒன்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆன உடனே செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பது செகண்ட் டார்கெட்டோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தஞ்சா இந்த டேட்டா வேல்யூஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் உங்களுடைய ரிஸ்க் டூ ரிவர் ரேஷோக்கு வந்து கரெக்டா இருக்கும் மூணாவதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் லிமிடெட் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட பைவ் இயர்ஸ் கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இங்க நீங்க கிளியரா பார்க்கலாம் இந்த ஸ்டாக் லிஸ்டான பிரைஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு அப்டர்ன் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையான ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு டபுள் டாப் ஆர்டர் ஃபார்ம் பண்ணிட்டு இன்னுமே கீழே வந்துருச்சு கீழே வந்துட்டு கிட்டத்தட்ட லோ ஆன நூத்தி இருபது கிட்ட போயிட்டு அகைன் இந்த ஸ்டாக் வந்து இப்ப வந்து ஒரு அப்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவான தொள்ளாயிரத்து கிட்ட அகைன் வந்து ரெசிஸ்டன் கொடுத்துருக்கு ரெசிஸ்டன் கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் இந்த ரெசிஸ்டண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு பிரேக் அவுட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த சார்ட்டை நம்ம இப்போ ஒன் வீக் டைம்ல வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டாக்ல நம்ம ஒன் டே டைம்ல மாத்தி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ல சின்ன சின்ன செல்லிங் ப்ரெஷர் இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் இந்த கேண்டில பாருங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இந்த கேண்டிலே பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இந்த கேண்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு என்ன தான் இந்த கேண்டில்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருந்தாலும் நீங்க அப்பர் வீக்கை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேல வந்து மூவ் ஆகும் அப்படி ரெசிஸ்டன் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல வந்து க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம் அப்படி என்ட்ரி எடுக்கும் போது உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் எல்லாம் இந்த தான் இருக்கணும் என்ட்ரி வந்து தொள்ளாயிரத்தி முப்பதாக இருக்கணும் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தி ஆறு டார்கெட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி நாலு டார்கெட் டூ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ஒன்ஸ் உங்களோட டார்கெட் ஒன் அச்சவன் அப்புறமே உங்களோட டார்கெட் டூவோட ஓட ட்ரைலிங் ஸ்டாப் பிளஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பதாக இருக்கணும் ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல உங்களால நோட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நாலாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஹெவி கெமிக்கல் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை நம்ம ஒன் வீக் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்போ அதோட ஆல் டைம் ஹை கிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கன்சல்டேஷன் சோன் நீங்க வந்து இந்த இடத்துல கிளியரா பார்க்கலாம் இந்த ஸ்டாக் இந்த இடத்துலயே கன்சல்டேட் ஆயிருக்கு கன்சல்டேட் ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் இந்த ஸ்டாக்கு ஒரு இன்டிஸ்டிஷன் கேண்டியில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு நீங்கள் எப்படி மொமெண்டம் வைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்டாக் ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்க்கு நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன் இந்த இடத்துல இன்டிசிஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் சைக்காலஜி தான் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹை அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் கழிச்சு இந்த ஏரியா வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி இந்த ஆல் டைம் ஹையர் டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மூணு விஷயம் இருக்கிறதுனால மக்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்காது கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பட் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது நம்ம கிடையாது இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுக்கணும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பிரேக் அவுட் கொடுக்கும் போது நான் என்ட்ரிஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்ல உங்களுடைய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது லாஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூறு இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்த அப்புறமும் இந்த ஸ்டாக்ல மொமெண்டம் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இப்போ குடுத்திருக்கிற எல்லா ஸ்டாக்கோட அனாலிசிஸும் என்னோட ரிஸ்கு ரிவார்ட் ரேஷியோக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டாக்ல நான் எப்படி என்ட்ரி எடுப்போனும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க அப்பதான் நான் இந்த சீரிஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட அப்கமிங் டேஸ்ல வந்து பார்ப்போம் அண்டில் தன் பை